ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னால் நேற்றுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது ரிசல்ட்டுக்காக. இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த டைம் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்போ வந்து சர்வர் வந்து கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம்னா, ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட் ஆகட்டும், கவுன்சிலிங் ஷெடியூல் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணாங்க, ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் 6 அல்லது 7 PM அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் இன்னைக்கு. அப்படி இல்லைன்னா எனி டைம் மார்னிங் கூட உங்களுக்கு நிறைய ஒர்க் இல்லை, அவங்க சர்வர் வந்து பிஸியாக இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு திங்க், என்னோடய ஸ்டூடெண்ட், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம கிடையாது, நம்ம சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ரீசன் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து 2860 சீட்ஸ் தான். இந்த 2860 சீட்ஸுக்கு போட்டி போட்டவங்க 24,000 பேர். இந்த 24,000 பேரில் 16,000 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த 16,000 பேராக இருந்தாலுமே இந்த 2860 பேருக்கு தானே சீட்டு கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பெஸ்ட்டாக கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு நிறையா இருக்குது. பட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் குறைவுங்கும் போது அத்தனை பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிடைக்காதவங்க வந்து தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. செகண்ட் ரவுண்டில் நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இதில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கலங்கிறவங்களுக்குமே இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஒரு அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒரு 1 month ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டும் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இட் வில் டேக்ஸ் டைம். அதுதான் செகண்ட் ரவுண்ட் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து 1 மாதம் டைம் எடுக்கும். ஸோ என்னோட லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பயப்படக்கூடாது, கூலா இருங்க, ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. இந்த டேயை நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கிராஸ் த ஃபிங்கர் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க. நீங்க நினைச்ச கோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே இல்லாட்டினாலும் நம்ம செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை தூக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட் தான் வேணும்னா ரீ அலாட்மெண்ட்லயும் நம்ம சீட்டை எடுக்கிறோம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபேஸ்ல, எல்லாருடைய ஃபேஸ்ல இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஸ்மைலை பார்க்கணும். கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்மைல் இருக்கணும். ஒன்ஸ் அப்டேட் வந்தோடனே நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். தென் உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி தான் எடுக்கணும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால இதை ரீகால் பண்ணிக்கோங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் பி ஹாப்பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்மைலை நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கமெண்ட்ஸில் உங்களுடைய என்ன ஒரு ஃபீலாக இருந்தாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.